நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மனிதராய் பிறந்ததற்கு நாம் ஒன்றும் மணலை திரித்து கயிறாக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் பிறந்ததற்கான பயனை நாமும் அனுபவித்து மற்றவர்களையும் அனுபவிக்க பண்ணுவது ஒரு சிறப்பு. நீரளவே ஆகுமாம் நீராம்பல். அதே போல நாங்கள் கற்கின்ற நூலின் அளவுதான் எங்கள் நுண்ணறிவையும் தீர்மானிக்க காத்திருக்கிறது. ஒரு நாட்டை ஒரு வாளும் ஒரு நூலும் தான் ஆள வேண்டும் என்று கூறுவார்கள். நாளடைவில் வாள் மழுங்கி போக நூல்தான் தலைக்கேறியது. ஆகவே இந்த நூல், வாசிப்பு, கற்றல், தேடல் இவை எல்லாமே மனிதர்களை பூரணப்படுத்துகின்ற ஒரு விதமாகத்தான் அமைந்து காணப்படுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ், ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் என்று கூட கூறுவார்கள். நஞ்சு கொடுத்து கொல்லப்படும் வரைக்கும், அந்த இறுதி கணம் வரைக்கும் கிரேக்க கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தாராம் சோக்ரடிஸ். அறிஞர்கள், மேதைகள் இவர்கள் எல்லாம் அப்படி ஆவதற்கு ஏதோ ஒரு நூலின் ஏதோ ஒரு பக்கம் காரணமாக இருந்திருக்கிறது. அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் புத்தகம் ஒவ்வொரு பக்கங்களும் புரட்டும் போது வெடித்துக் கொண்டே இருக்கும் என்று கூட கூறுவார்கள். சரி, பார்க்கலாம். நீ ஒரு நூலகத்திற்கு செல். அங்குள்ள நூல்கள் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்று எழுத்தாளர் ஜெயகாந்தன் கூறியிருக்கின்றார். ஏன் இவைகளை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வாசிப்பு மாதத்தை ஒட்டி இன்றைய தினம் வாசிப்பு அந்த காலம் இந்த காலம் என்கின்ற தலைப்போடுதான் நாங்கள் பயணப்பட காத்திருக்கின்றோம். இணைந்து கொள்ளலாம் எண்ணிய கருத்தை எடுப்பாய் கூறி நிற்க. இது அந்த காலம் இந்த காலம். இப்பொழுதெல்லாம் இந்த வாசிப்பு எவ்வளவு உயிர் துடிப்போடு உணரப்படுகிறது என்பது மிகவும் கேள்விக்குறிதான். இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் ஒவ்வொரு துறைகளும் அந்த தொழில்நுட்பத்தை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த எழுத்து துறையும், இந்த புத்தகம் அச்சிடுதல் இப்படிப்பட்ட துறைகள் கூட இலத்திரனியல் சாதனங்களோடு இயங்கி ஓட பழகிவிட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது கைக்கள் அடக்கமாக இருக்கின்ற கைத்தொலைபேசியிலே நினைத்த காரியத்தில் நினைத்த விடயங்களை வாசிக்கக்கூடிய அளவு வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டது. ஆனால் உண்மையாய் புத்தகத்தை கையிலே வைத்து தொட்டு உணர்ந்து படித்து மகிழ்கின்ற அந்த உணர்வுக்கு தனி பிரியம் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த வாசிப்பு அந்த காலம் இந்த காலம் எப்படியெல்லாம் எம்மை மாற்றி இருக்கிறது, என்ன அனுபவங்களை எல்லாம் நாங்கள் தவறவிட்டிருக்கின்றோம் என்ற விடயங்களை பற்றி நாங்கள் கூறப்போகிறோம். பார்க்கலாம் இன்றைய தினம் எந்தெந்த விடயங்கள் பற்றி எவ்வாறெல்லாம் பேச போகிறோம் என்பதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். பார்க்கலாம். பாடசாலை காலங்களிலே, ஆரம்ப காலங்களிலே எங்களுக்கெல்லாம், நான் படித்த காலத்தில் எல்லாம் கையெட்டு சஞ்சிகை, கையெட்டு பிரதி என்கின்ற பெயரில் எல்லாம் நாங்கள் வெளியீடு செய்த அனுபவம் இருக்கிறது. அது ஒரு வகையிலே எங்களை தேடுவதற்கும் வாசித்து எழுதுவதற்குமான ஒரு தூண்டுதலை கொடுத்திருந்தது. இன்றெல்லாம் அப்படிப்பட்ட விடயங்கள் பாடசாலைகளில் கை கொள்ளப்படுகிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. நான் இந்த பாடசாலை காலங்களிலிருந்து மாணவர்களுடைய வாசிப்பு அனுபவத்தை தொட்டு நாங்கள் இந்த பகுதியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இதில் யாராவது ஆசிரியரோ அல்லது அந்த ஆசிரியத்துவம் சார்ந்து இந்த பகுதிகள் அனுபவம் இருந்தால் இந்த விடயத்தை பற்றி நீங்கள் பேசலாம். இன்றைய தினம் இந்த நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே இந்த வாசிப்பு என்பது வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறான். இது ஒரு அற்புதமான சொல், அல்லது எங்களுடைய மனதிலே பதைந்துவிட்ட ஒரு சொற்பிரியோகம். நாங்கள் வாசிப்பதால் தான் எங்களுடைய விடயங்கள் நிறையவற்றை அறிந்து கொள்ளுகின்றோம். இந்த வாசிப்பு என்பது ஒரு பொழுதுபோக்கு, அதை நாங்கள் மாற்றிவிட முடியாது. தொலைக்காட்சி வாசிப்பு பொழுதுபோக்கு தான். ஆனால் பயனுள்ளதாக அமைவதற்குத்தான் வாசிப்பு அமைந்திருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய பாடசாலை புத்தகங்கள் அல்லது பாடசாலை வாழ்க்கையிலே கூட வாசிப்புக்குள்ளே புகுந்து கொள்கிறோம். பாடசாலையில் கூட இருக்கின்ற நூல் நிலையத்தை, பாடசாலை புத்தகங்கள் தவிந்த வேலைகளிலே அந்த நூல் நிலையத்தை பயன்படுத்திக் கொள்வது வாசிப்புக்காக. வாசிப்பிலே நிறைய விடயத்தை எடுத்துக்கொள்கிறோம். பல விஞ்ஞானிமார்கள் தங்களுடைய கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தையுமே வாசிப்பின் ஊடாக பெற்றுக்கொண்டவர்கள். இது எங்களுடைய அந்த காலத்தினுடைய நிகழ்விலே நாங்கள் பரிமாறிக்கொள்வோமாக இருந்தால், உண்மையிலே எனக்கு தெரிந்த யாழ்நகரில் ஒரு தொழில்நுட்பத்திலே மிக திறமை வாய்ந்தவர் நித்தி அண்ணன், நித்தி அவர்கள். அவர் நித்தி அவர்கள் இவ்வளவு பிரபல்யமாக இலங்கையிலல்ல, புலம்பெயர் நாடுகள் கூட தன்னை பிரபல்யமாக்கினவர்
வாசித்து அறிந்து கொண்ட தொழில்நுட்பத்தினாலே தான் அவர் ஒரு சிறந்த தொழில்நுட்பவியலாளராக வருவதற்கு. அதுவும் சவுண்ட், இப்பொழுது இங்கே நடைபெறுகின்ற இந்த தொலைக்காட்சி பதிவு அல்லது பதிவிறக்கங்களுக்கே காரணமாக இருந்து அதை பெற்றுக்கொண்டது அவருடைய, அவர் தன்னுடைய நேர்காணலில் சொல்லியிருந்தார், வாசிப்பினூடாக. நாங்கள் வாசிப்பதனூடாகவே நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம், பல விடயங்கள், பாடசாலை புத்தகங்கள் தவிர்ந்த விடயங்களை எழுத்துருவுக்கு, உண்மையிலே இங்கே குறிப்பிட்டது போல கையெழுத்து பத்திரிகை நாங்கள் எழுத ஆரம்பிக்கிறோம் என்றால் எங்களுடைய தேடுதல் மிக பிரபல்யமாக அல்லது தூர இடங்களுக்கு சென்று வரும். அந்த தேடுதலுக்கு முக்கியம் வாசிப்பு. இந்த வாசிப்பின் ஊடாகவே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அது அதை தவிர்ந்தவர்கள் நமக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் கூட வாசிப்பின் ஊடாக பெற்றுக்கொள்ளுகின்ற பல விடயங்கள், ஒரு சமயத்தை சேர்ந்தவர் இன்னொரு சமயத்தை பற்றி அறிய வேண்டுமானால் வாசிப்பின் ஊடாகவே பெற்றுக்கொள்ளுகின்றார். அவருக்கு அந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற தகமை அல்லது தன்மை இல்லாவிட்டாலும் கூட ஒரு வாசிப்பின் ஊடாக இன்னொரு சமயம் எவ்வாறு தன்னை நெறிப்படுத்துகிறது, எவ்வாறு அந்த சமயம் ஒரு நேர்வழியிலே செல்கிறது அல்லது நேர்வழியிலே செல்வதற்கு எப்படி மனிதனை வழிகாட்டுகின்றது என்பதற்கு வாசிப்பு மிக முக்கியம். உண்மைதான். ஆனால் நீங்கள் கூறிய ஒரு கருத்தில் இருந்து இப்பகுதியில் ஆரம்பிக்கலாம். அவர் கூறினார் தானே, இந்த பாடசாலை நூலகங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த நூலகங்களும் வாசிப்பு பழக்கத்துக்காக ஏதோ வகையிலே துணை செய்கிறது என்று. ஆனால் எத்தனை மாணவர்கள் நூலகத்தை, அதாவது நான் அறியவே யாராவது ஆசிரியர் வராது விட்டால் அந்த பாடவேளையை அவர்கள் லைப்ரரியில் கழிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. ஆனால் போகிற மாணவர்கள் எத்தனை பேர் வந்து அங்கே புத்தகங்களை தேடி படிக்கிறாங்கன்றது கேள்விக்குறி. கொண்டு போகிற பாட புத்தகங்களை அங்கேருந்து படிக்கிற அல்லது ஹோம்ஒர்க் செய்கிற வேறு வேலை செய்கிற மாணவர்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலை ஏன், பாடசாலைகளில் அந்த புத்தகங்கள் என்ன குறைவாக இருக்கா, இல்லது அந்த வாசிக்க வேணும் என்ற அந்த ஊக்கத்தை வந்து இன்னும் ஆழமாக கொடுக்க முடியாத சூழல் பாடசாலையில் இருக்குதா? உண்மையிலே வந்து வாசிப்பதற்கு வயசு என்பது இல்லை. ஆனால் பாடசாலை காலங்களிலே மாணவர்கள் வாசிப்பை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்பு என்பது மிகவும் எங்களுடைய மூளை விருத்திக்கும் எங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கும் வாசிப்பு மிகவும் அவசியமானது. ஆனால் முன்னொரு காலத்திலே வந்து வாசிப்பு என்பது எங்களோடு ஒன்றி போன ஒரு உணவு பழக்க வழக்கம் போலேயே வாசிப்பும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை காண கிடைக்கவில்லை. நூலகங்களில் கூட நூல்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகின்றது. கையடக்க தொலைபேசிக்குள்ளே சகலதும் வந்துவிட்டது. இதை கையடக்க தொலைபேசிக்குள்ளே நாங்கள் உலகத்தை அறியலாம் என்கின்ற ஒரு நிலையில் வந்ததால் இன்றைக்கு இந்த நூலகங்களுடைய எண்ணிக்கைகள் சற்று குறைவாக இருக்கின்றது. மாணவர்களும் அதை நாட்டம் குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு டிஜிட்டல் முறையிலே அல்லது ஏதோ பாடத்திட்டங்கள் எல்லாம் வருகின்றதனால் வாசிப்பு பழக்கம் என்பது இன்றைக்கு மிகவும் அருகி கொண்டு தான் வருகின்றது. ஆனால் இந்த மாதத்திலே நாங்கள் இதை எடுத்திருப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. ஆனால் வாசிப்பு என்பது மனுஷனுக்கு மிக 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 அத்தியாவசியமானது. 2000 அந்த தொடக்க பகுதிகளில், அதுக்கு முன்னர் அதாவது 80களுக்கு பிற்பாடாக, புத்தகம் அச்சிடுதல் வெளியிடுதல் என்பது வந்து பரவலாக பல இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் எங்காவது அத்தி பூத்தாற் போல ஏதோ ஒரு வகையிலே ஆங்காங்கு ஒரு சில புத்தக வெளியீடுகள் நடைபெறும். அங்கு போனால் கூட ஒரு நால்வர் ஐவர், ஆக போனால் ஒரு 10-15, இதை தவிர வேறு யாரையுமே காண முடிவதில்லை. அதைவிட ஒரு எழுத்தாளர் வந்து தன்னுடைய புத்தகத்தை மிகச் சிரமப்பட்டு பதிவேற்றி வெளியீடு செய்தால் அந்த வெளியிடுகின்ற புத்தகங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்கள் மத்தியிலே போய் சேர்கிறதோ, அதனுடைய விற்பனை சவால்கள் என்று சொல்லி ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூறலாமே. புத்தகங்கள் எழுத்துக்கள் வடிவமாக வெளிவருகிற போதும் அதை எடுத்து வாசிப்பதற்கு அதுக்கான வாய்ப்புகள் கிராம மட்ட எங்களுடைய மிஷனு கூட நாங்கள் அந்த கிராம மட்ட கல்வி எழுச்சி திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே அந்த கிராமங்களிலே சில கிராமங்களில் அந்த இடத்தில் எந்த ஒரு முன்பள்ளியோ எந்த ஒரு சனசம நிலையங்களோ எந்த ஒரு பாடசாலை ஒரு ஆரம்பங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் அங்கே காணப்படுகின்றது. ஆகவே அவர்களுக்கு அப்படியான புத்தகங்களை வாங்கி படிப்பதற்கும் அதை வழிகாட்டுவதற்கும் நபர்கள் அங்கே இல்லை. வாய்ப்புகள் குறைவா இருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்புகளை நாங்கள் கிராம மட்டங்களிலே பின்தங்கிய வறுமை நிலைகளிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். கடந்த வாரத்திலே 9 படிக்கிற ஒரு மாணவன் வாசிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். கல்லுண்டாய், பொம்மவெளி, நாவாந்துறை போன்ற பிரதேசங்களிலே, ஆகவே மிகவும் வறுமையான பிரதேசங்களிலே கல்வி மட்டங்களில் நாங்கள் கல்வியாக இலவச கல்வி திட்டங்கள் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அங்கே அநேக ஆசிரியர்கள் முன் செல்ல வேண்டும்.
அநேக வாசிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது அங்கு இன்னும் ஒரு படி மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை முறைகளை பார்த்தோம் என்று சொன்னால், குடும்பமாக அல்ல சமூகமாக கூடியிருந்து திருவிழா காலங்களிலே நாட்டுக்கூத்துகள், இசை நாடகங்கள் இந்த இரவிரவாக எல்லாம் நடக்கும். ஆனால் நாளடைவில் பார்த்தோம் என்று சொன்னால், அப்படி இரவிரவாக நடந்த பண்டிகைகள் எல்லாம் சுருங்கி 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 இப்பொழுதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு மேல் அந்த அப்படியான நாடகங்களை யாரும் இருந்து பார்க்கும் பொறுமை கிடையாது, யாருக்குமே அப்படி கிடையாது. இப்படி இருக்கின்ற பொழுது மனிதர்கள் இப்பொழுது கால ஓட்டத்தின் வேகத்திற்கேற்ற வகையிலே பயணிக்க பயணிக்க அவர்களுடைய நேரமும் மிக குறைவாக மாறிக்கொண்டே போகிறது. இப்படியான நேரங்களை செலவிடுவதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. ஆகவே இந்த வாசிப்புக்கு என்று சொல்லி குறிப்பாக பல ஒரு நேரத்தை நாங்கள் நிச்சயமாக ஒதுக்கியே ஆக வேண்டும். அது ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடயம். அப்படி நேரம் ஒதுக்கி வாசிப்பதற்கு இயலாதவர்கள்தான் கிடைக்கின்ற நேரங்களிலே கைத்தொலைபேசிகளில் இருக்கின்ற புத்தகங்களை எதிர் வகையிலே பார்த்து கொண்டு போய்விடுகிறார்கள். சினிமா கூட 2 மணி நேரத்துக்குள்ளே சுருங்கிவிட்டது. ஆகவே அந்த எழுத்துக்களை எழுதுபவர்கள் வாசிப்பவர்களுடைய ஆர்வத்தை தொடும் வகையிலே அல்லது அவர்களை விடாது பற்றி கொள்ளும் வகையிலே அவர்களுடைய எழுத்து ரத்தன சுருக்கமாக அமைய வேண்டும் என்பது வந்து என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்றைய காலங்களிலே இந்த வாசிப்பு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்று சொன்னால், அல்லது வாசித்துக் கொண்டிருப்பவர்கள் எவ்வகையான படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள்? உதாரணமாக முந்தைய காலங்களிலே தினமுரசு என்று சொல்லி ஒரு பத்திரிகை வந்தது எல்லோருக்குமே தெரியும், மிக பிரபலமாக பேசப்பட்ட பத்திரிகை. அப்படி இருக்கின்ற பொழுது அநேகமான இளையவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அந்த பத்திரிகையை வாங்கி உடனே திறப்பது நடுப்பக்கம். அதுக்குள்ள வந்து முழுக்க முழுக்க சினிமா தகவல்கள் நிறைய இருக்கும், அதைத்தான் எடுத்தவுடன் திறந்து வாசிக்க ஆரம்பிப்பார்கள். இது நான் உதாரணத்துக்கு கூறினது. இப்படி இப்பொழுது இந்த வாசிப்பு ஆர்வம் எந்த பகுதியில் மிஞ்சி நிற்கிறது? எப்படிப்பட்ட படைப்புகளுக்கு இன்று வாசகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்? இப்ப வந்து நோவல்ஸ் எல்லாமே படமாக்குறாங்க. இப்ப சில பேருக்கு வந்து இந்த படத்தை பார்த்த அப்புறம் அந்த நோவல்ஸ் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அப்ப அவன் அந்த அந்த படத்தை உருவாக்குறவன் வந்து நோவல்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருப்பான், இந்த புத்தகத்தையும் படிச்சிருப்பாங்க. இப்ப அது வந்து அப்படி இருக்க வந்து எங்களுக்கு ஒரு விருப்பம் உண்டு. வண்டிங்க அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டாங்க பொன்னியின் செல்வன் புத்தகம் விற்பனைக்குன்னு சொல்லி. அப்ப விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாக்கள் இப்போ டிவியை பார்க்குறாங்களுக்கு அந்த டிவிலேயே அந்த விஷயம் வருது என்னென்னு சொன்னால் நீங்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாசிச்சிருக்கணும்னு சொல்லி அந்த நோவல்ஸை படித்தவங்கள்லாம் அதை சரியாக செய்ய முடியும். அதுபோல் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு அதாவது வந்து ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகின்றது. அவர் வசனம் கூறுவோம் அது என்னென்னு சொன்னால், அங்கே அந்த புத்தகத்தில் வந்து வெறும் பொழுதுபோக்குகள் மட்டும் இல்லாமல் எங்களோட வாழ்வியல் முறைகள், எங்களுக்கான வழிகாட்டல்கள், தர்மத்தின் வழிகள், இது போல் பல விஷயங்கள் அங்கே வந்து அந்த புத்தகத்தில் நாங்கள் படித்து அறிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் நோமலாக்களோட காய்க்கும் போது அறியாத விஷயங்களை அதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக என்ன சொன்னால், இந்த நீங்கள் கூறினது போல நல்ல உதாரணம், இந்த பொன்னியின் செல்வன் வாசிக்காதவர்கள் கூட இப்போ வந்து அதை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சினிமாங்களை கட்டி போட்டு வச்சிருக்கின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். எத்தனையோ ஆண்டு காலமாக 5 பாகமாக மிகப்பெரிய நாவலாக எல்லாராலும் போற்றப்பட்ட உண்டு. இப்படி வாசிக்க ஆர்வம் இல்லாதவர்களுக்கு ஒரு சினிமா அந்த உருவமாக அது மாறுகிறது என்கின்ற பொழுது அதனுடைய ஆர்வம் இரட்டிப்பாகிறது. இப்பொழுது பொன்னியின் செல்வன் விற்பனையும் அதிகமாக இருக்கிறது, புத்தகத்தினுடைய விலையும் 2 மடங்கு அதைவிட அதிகமாக மாறி இருக்கிறது. சரி, ஆனால் அதற்காக நாங்கள் வாசிப்பை ஆர்வப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா நாவல்களையும் நாங்கள் திரைப்படமாக எடுத்து தள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. சரி, பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ஆர்வத்தை தூண்டுவதற்கு நாம் என்னென்ன விடயங்களை மேற்கொள்ளலாம் என்பதையும் வந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மாணவர்களிடையும் சரி, இல்லை மற்ற பெரியவர்களிடையும் சரி, இந்த வாசிப்பு பழக்கம் மங்கி கொண்டிருக்கிறது என்பது வந்து எங்களுடைய பெரிய ஒரு கவலை. அவர்களுடைய ஆர்வத்தை இன்னும் அதிகமாக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி அவர்களை இந்த வாசிப்பு பழக்கத்துக்குள்ளே கொண்டு வரலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த வாசிப்பு பழக்கத்தை பாடசாலைகளில் ஊக்குவிக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொன்னது போல ஃப்ரீ பாடத்தில் லைப்ரரியில் போயிருப்பினோம், ஆனால் வாசிக்க மாட்டினோம்.
அடுத்த பீரியடுக்குரிய ஹோம்ஒர்க்கோ இல்லாட்டி அடுத்த நாளைக்குரிய செயற்பாட்டை தான் செய்து கொண்டு இருப்பினான். ஏன்னா அந்த பாடத்துக்குரிய ஆசிரியர் வந்திருக்க மாட்டார். அப்ப பிள்ளைகள் வந்து தனியாக சில நேரம் போய் நூலகத்துல இருந்து தங்களை அந்த நேரத்தை செலவழிப்பினம். அப்ப அவர்களை வழிப்படுத்த வேண்டும். முக்கியமாக இந்த பிரைமரி பிள்ளைகளை நூலகத்துக்கு கொண்டு ஒரு பாடத்தை ஒதுக்கி, அவைகளுக்கு கொண்டு ஒரு பாட வேலையை ஒதுக்கி நூலகத்துல போய் தங்களுடைய பாடம் தங்களுடைய வகுப்பு சம்பந்தமான புத்தகம் மட்டும் அல்லாமல் பிற புத்தகங்களையும் வாசிப்பதற்கு அவர்களுக்கு தூண்ட வேண்டும். முன்னைய காலங்களில் நூலகங்களில் நிறைய பிள்ளைகள் நிறைஞ்சு வழிவினம். நான் நினைக்கிறேன், நான் படித்த காலமெல்லாம் நான் நூலகத்தில் போயிருந்து தான் என் ஏஎல் எக்ஸாமுக்கு படிச்சிருப்பேன். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. நூலகத்தில் நிறைய புத்தகங்களை நாங்கள் தேடி படிச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த அக்டோபர் மாதத்தில் தான் இந்த மாணவர்கள் இந்த நூலகத்துக்கு போய் வரதுக்குரிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. ஏனென்று சொன்னால் எல்லா நூலகங்கள்லையும் இந்த மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தி கொண்டு இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து பிரைமரியில் இருக்கிறோம். அப்போ எங்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்போ நான் நினைக்கிறேன் எங்களோட பிள்ளைகளும் இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு நாளைக்கு தான் அந்த நூலகத்தை போய் பார்ப்பினம் என்று நான் நினைக்கிறேன்னா அது உண்மை, முற்றுமுழுதான உண்மை. மற்றபடி அவர்களுடைய பெற்றோர்களோ இல்லை ஆசிரியர்களோ அவர்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த பிள்ளைகளுக்கு இதுதான் நூலகம், நீங்கள் இதில் போய் சிறுவர் பகுதி இருக்குது, வேறு பகுதிகள் இருக்குது, நீங்கள் இதில் போய் படிக்கலாம் என்று சொல்லி அவர்களை கூட்டி கொண்டு போகிறதுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதை விட டியூஷனுகளுக்கு போகிறபடியாக இந்த பிள்ளைகளுக்கு நூல் நிலையத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, உண்மையில் நாங்களும் நிறைய பாடசாலைகளோட தொடர்பில் இருக்கிறோம். ஆனால் இந்த பாடசாலை நூலகத்தோடு எவ்வளவு தொடர்பில் இருக்கிறதுன்றது வந்து அது இன்னும் தெளிவுபடுத்தப்படாத ஒரு விடயமாகத்தான் இருக்குது. எத்தனை பிள்ளைகள் பாடசாலை நூலகத்தில் புத்தகத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் வாசிக்கிறாங்கன்றது வந்து அது கேள்விக்குரிய விடயம். சும்மா பார்க்க போனால் கடந்த கால வினாத்தாள்கள் அடங்கிய இந்த பாஸ் பேப்பர்ஸ் அப்படியான விஷயங்களை தான் எடுத்து ரிஃபர் பண்ணி படிக்கிற ஒரு நிலை இருக்கே ஒழிய புத்தகங்களை தேடி எடுத்துக்கொண்டு வீட்டை பார்க்குற அளவுக்கு இல்லை. இதை பாடசாலைகள் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி, அதாவது சிறந்த வாசிப்பு மாணவர்களுக்கான சில பரிசுகளை ஊக்குவிக்கலாம். இப்போ ஒரு 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 வருஷத்தில் ஒவ்வொரு வருடமும் ப்ரைஸ் கிவிங் நடக்குது. அந்த வருஷத்தில் இந்த வாசிப்புக்கென்று சொல்லி இந்த லைப்ரரியை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க, சரியாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை கூட தெரிவு செய்து மாணவர்களுக்கு சில ஊக்குவிப்புகளை வழங்கலாம். இது ஒரு எண்ணம், ஆனால் இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் இன்னும் அருமையாக இருக்கும். சரி, இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நீங்கள் எல்லோருமே உங்களுடைய வயதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் புத்தகம் நிச்சயமாக கையிலே வாங்கி படித்திருப்பீர்கள். அதே போல இப்பொழுது கைத்தொலைபேசிகளுக்கு ஊடாகவும் புத்தகங்களை பார்த்த அனுபவம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். தொட்டு உணர்ந்து உண்மையாய் புத்தகத்தை படிப்பதற்கும் கைத்தொலைபேசிகளிலே ஒரு இலத்திரினியல் பார்வை கூடாக படிப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ரெண்டினுடைய சுவையும் எப்படி உணரப்படுகிறது? உண்மையிலேயே எனக்கு பெரிய சந்தோஷம் உண்டு. என்னன்னு சொன்னால், 85 அந்த காலப்பகுதியிலே உண்மையிலேயே தச்சந்தோப்புலையும் உரும்புரா பகுதியிலையும் ஒரு நூலகம் இருந்துச்சு. அப்போ எங்களுடைய சித்தப்பாக்கள் அப்பாக்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நூலகத்தை போயிட்டு ஒரு அங்கத்துவராக சேர வேணும். சேர்ந்துட்டு புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் படித்து விட்டு திருப்ப கொண்டே கொடுக்க வேணும். அப்போ நல்ல நல்ல புத்தகங்களை நாங்கள் தேடி படிக்கக்கூடியமா இருந்துச்சு. ஆனால் உண்மையில் அந்த புத்தகங்களில் நாங்கள் நேரடியாக கையில் தொட்டு உணர்ந்து நாங்கள் வாசிக்கிற போது உண்மையில் அது எங்களுடைய மனதுக்கு பதிந்ததாகவே இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் ஃபோன் மூலமாக பதிவு செய்த ஏதாவது ஒரு பதிவுகளை நாங்கள் பார்க்குற போது ஒரு கொஞ்சம் பந்தியை பார்த்த உடனேயே அடுத்தது என்ன இருக்க போகுதுன்னு தட்டி கொண்டு மேலேயே போயிடுவோம். அப்போ தொடர்ந்து பார்க்க மாட்டோம். என்னவரை அந்த எலக்ட்ரானியல் இந்த சாதன பொருட்களை பொறுத்தவரையில் அது ரொம்ப நேரம் பார்க்க தூண்டாது. ஏன்னா அடிக்கடி அடுத்த விஷயம். ஆனால் இங்கே அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் அந்த இந்த பகுதி இருந்தோம் மருத்துவ குறிப்பெல்லாம் அந்த காலத்தில் வந்து எழுத்து மூலமாக தான் இருந்துச்சு. இப்போல்லாம் யூடியூப்போ இல்லை ஃபேஸ்புக் வழியே ஏதோ ஒரு வகையில் மருத்துவ குணங்கள் வந்தாலும் முழுமையாக கேட்குறேன்னு சொல்கிறவங்க வந்து குறைவு. என்றாலும் எங்களுடைய அந்த காலத்து முறை தான் சிறந்தது. கைகள் தொட்டு உணரக்கூடிய கதை புத்தகங்கள், வாழ்வியல் வழிகாட்டல் அந்த புத்தகங்களும் அதே நேரத்தில் அறநெறி பாடசாலைகள்லேயும் கூட வந்திருக்கு. ஆனால் இப்பொழுது வந்து பிள்ளைகளை இந்த வாசிப்பு திறனில் ஊக்குவிக்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் நல்ல நல்ல கதை புத்தகங்களோ வழிகாட்டல் புத்தகங்களை வாங்கி பிள்ளைகளை அந்த வழிகாட்டலுக்கு ஊடாக பொழுதுபோக்காக நேரங்களில் அதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த கதை புத்தகங்களை வாசிக்க வைச்சா இன்னும் பிள்ளைகளுடைய வாசிப்பு திறனை கூட்டக்கூடியமாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. என்ன சொன்னால், வளர்ந்தவர்கள் தங்களுடைய
தேர்வுகளுக்கேற்ற வகையில் புத்தகத்தை வகை பிரித்து அறிஞ்சு கொள்ளுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சிறியவர்களுக்கு இந்த வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த வேணும் இல்லை ஊக்கப்படுத்த வேணும் சொன்னால், முதல்ல அவர்களுக்கு ஆர்வமான விடயங்களை, நீங்கள் கூறினது போல் ஆர்வமான விடயங்களை வந்து அவங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்த வேணும், அதை சொல்லிக் கொடுக்க வேணும். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்து வாசிக்க ஆரம்பித்த காலப்பகுதியில் எங்களுக்கு வாசிக்கிறதுக்கான ஆர்வத்தை கொடுத்தது ராணி காமிக்ஸ். உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ராணி காமிக்ஸ். அப்படி நல்ல சித்திரங்களோட நிறைய கதைகள் வரும், இரும்பு கை மாயாவி, மாயாவி பிளாஸ் காட்டன் என்று சொல்லி நிறைய நிறைய பாத்திரங்கள் அடங்கிய ராணி காமிக்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அந்த ராணி காமிக்ஸ் எல்லாம் இப்போ அதே வீச்சோட இப்போ வர்றது கிடையாது. என்ன சொன்னால், இப்பொழுது தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளேயே அவங்களுக்கான அந்த கார்ட்டூன்ஸ், அவங்களுக்கான அந்த நேர மகிழ்வளிப்பு வந்து தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளேயே புகுத்தப்பட்டதால் புத்தகங்களுக்கு அங்கே கொடுக்கப்படுற நேரம் வந்து மிக குறைவு. நாங்கள்லாம் அந்த மாயாவி ராணி காமிக்ஸ் வரைக்கில், இந்த நாள் மாயாவியோட ராணி காமிக்ஸ் வருதுன்றைக்கில் புத்தக கடையில் காவல் ரெண்டு வாங்கின இந்த ஞாபகம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கடைகளில் கூடி அதை தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ சாதாரணமாக இருக்கிற பல சரக்கு கடையில் கூடி அந்த ராணி காமிக்ஸ் புத்தகத்தை வந்து தொங்க போட்டு வித்த காலங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு கடையில் நாம் அப்படி ஒரு புத்தகத்தை பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு எல்லாமே மாறிக்கொண்டு போகுது. சரி, பார்க்கலாம். இந்த பகுதியில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு வாசகராக இருந்தால் எப்படிப்பட்ட புத்தகங்களை நீங்கள் விரும்பி படிப்பீங்க, அதுக்கான காரணம் என்ன? ஒரு வாசகராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதை சொல்லுங்கள். இல்லை, அதுக்கு முதல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, நான் வந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சர், பிள்ளைகள் மாணவர்களுக்கு நாங்கள் வந்து வாசிப்பு பழக்கத்தை எப்படி கொண்டு போகணுமன்றதுக்கான நாங்கள் செய்கிறோம். இப்போ வந்து நான் லைப்ரரியில் போய் சின்ன பிள்ளைகளுக்கான கதை புத்தகத்தை எடுத்துட்டு வருவேன். எடுத்துட்டு வந்து பிள்ளைகளுக்கும் ஒன்று ஒன்றா கொடுப்பேன். கொடுத்துட்டு நான் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நான் புத்தகத்தை காட்டி காட்டி பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவேன். கதை சொன்னால் பிள்ளைகள் திருப்பி வருவினாம், வந்து கேட்பினாம், டீச்சர் இந்த கதையை சொல்லுங்கோ, இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ எங்களோட ப்ரீ ஸ்கூலோட ஒரு நூலகம் இருக்குது. அப்போ நான் லன்ச் டைம் முடிய, எல்லா நாளும் மண்டி இல்லை, சில வேளை கிழமைக்கு ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போய் புத்தகத்தை எடுத்து கொடுப்பேன். அல்லது அங்கே ரெண்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு படத்தை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கதை சொல்லுங்கோ. அது தொடர்பு இருக்கோ இல்லையோ, நீங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிற படத்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கன்னு சொன்னா, உண்மையா 175 பிள்ளைகள் வந்து சொல்ற கதை அது அந்த புத்தகத்தில் இருக்கிற கதையா இருக்கும். ஆனா உண்மையா அவைக்கு எழுத்து தெரியாது, ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த கதை சொல்லினோம். அப்ப இப்ப நான் சொல்லிக்கொண்டு வரேன் என்னன்னு சொன்னா, இப்ப போவேக்க கேப்பினான், டீச்சர் ஒரு புத்தகம் எடுத்து தந்து விடுங்கன்னு சொல்லி. அப்ப நான் சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்கள் முதல் எழுத்துக்கள் எல்லாம் வடிவா படியுங்க, படிச்சுட்டு அங்கத்தவரா வந்து சேருங்க, சேர்ந்துட்டு வீட்டை போய் புத்தகத்தை எடுத்துட்டு போங்க. என்னடா நீங்கள் எடுத்துட்டு போற புத்தகத்துக்கு நான் பொறுப்பு இல்லை தானே சொல்லி நாங்கள் அந்த முறையில வந்து கொண்டு வரோம். மற்றது பாரத கதைகள் எல்லாத்தையும் நான் சொல்லுறேன். நான் மகாபாரதத்துல இடைக்கிட சில கட்டங்கள் சொல்லுவேன், ராமாயணத்துல சில கட்டங்கள் சொல்லுவேன். அப்பயாவ கேப்பினா, டீச்சர் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமாண்டு. உண்மையா நான் வாசிப்பு பழக்கத்துக்கான காரணம் வந்து எங்களுடைய அப்பா நல்லா கதை புத்தகம் வாசிப்பார். அப்பா வாசிச்சுட்டு மடிச்சுட்டு வச்சுட்டு போனா நாங்க பள்ளிக்கூடத்தால வந்து நான் செய்யற முதல் வேலை அந்த புத்தகத்தை தூக்கி கொண்டு போடுவேன். டியூஷன் போறேன்ல, புத்தகத்தை தூக்கி கொண்டு போய் முழு கதையும் வாசிப்பேன். வாசிச்சுட்டு அப்பா இரவு விரகுல புத்தகத்தை கொண்டு வந்து வச்சிடுவேன். ரெண்டா அப்பாண்ட புத்தகம் நாங்கள் வாசிக்க கூடாதுன்றது உண்மையா எனக்கு அப்ப தெரியாது. ஆனால் நான் கிட்டத்தட்ட 12-13 வயசுலேயே நான் ரமணிச்சந்திரனை புத்தகம் வாசிக்க தொடங்கிட்டேன். அதன் அர்த்தங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வாசிப்புக்கான பழக்கத்தை எனக்கு அது ஊக்குவிச்சாது. அதுக்கு பிறகு நான் அப்பா நான் வாசித்தது பிடிபட்டு அப்பா எனக்கு வேண்டி தந்த புத்தகம் மாயாவின்ற புத்தகம். மாயாவின்ற புத்தகம் அப்பா ஒவ்வொரு கிழமையும் ஒரு புத்தகம் கொண்டு வந்து தருவேன். இப்போ நான் அப்பா வாசிக்க தொடங்கினான், நான் இன்று வரைக்குமே நான் வாசித்து கொண்டே இருக்கிறேன். தேடல் என்றது எனக்கான தேடல் வந்து நான் வந்து கதைகள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நல்லா வாசிப்பேன். பொன்னியின் செல்வன் முதல் தொட்டே நான் வாசித்தேன். நான் இப்போ பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கு கனவேருக்கு அந்த படத்தின் இதே தெரியாது. நான் சில பேருக்கு சில கருத்துகள் நான் சொன்னேன், முழு கட்டவங்களும் எங்களால் சொல்லி கொண்டிருக்கலாது, இந்நேர் நல்லது இந்நேர் கூடாது என்று சொல்லி நான் வாசிச்சு விளங்கி கொண்டது மாதிரி நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படி வச்சுக்கொண்டு படத்தை பாருங்க. சரி, என்ன சொன்னா அநேகமானவர்களுக்கு தெரியாது. இப்போ நாங்க தஞ்சை பெருங்கோவில ராஜராஜ சோழன் கட்டினான், ராஜராஜ சோழன் சொன்னா அப்படி ஒரு அரசன் சொல்லி ஒரு எங்களுக்குள்ள ஒரு இமேஜின் ஒன்று இருக்குது. ஆனா இந்த படம் வந்து இந்த படத்தினுடைய, அதாவது பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்து அந்த கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ணி சில இதுகளை யூடியூப்ல எல்லாம் வெளியிடக்குள்ளதான் பலருக்கு தெரிஞ்சது அந்த கதையில இருக்கிற அருள்மொழிவர்மன் தான்
ராஜராஜ சோழன் என்றது வந்து அப்பதான் கனவேருக்கு தெரிஞ்சது. ஆனா இப்படியான விஷயங்களும் இடையிடையில நடக்கிறது நல்லம். இப்படி சில நாவல்கள், சரித்திர நாவல்கள் படமாக்கப்படுகின்ற பொழுது அது இன்னும் பலரை போய் அழைவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. ஏன், உதாரணமாக இந்த அசுரன் திரைப்படம் கூட ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அநேகமாக இவர் வெற்றிமாறன் அவர்களுடைய படைப்புகளில் அநேகமானவை வெற்றிமாறன் மற்றும் பாலா இவங்க எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் இயக்குனர் பாலு மகேந்தர் அவர்களுடைய சிஷியர்கள் தான். அவர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நாவலை அடிப்படையாக வைத்து திரைப்படத்தை உருவாக்குவதில் வந்து விற்பனர்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய வாசிப்பு. நிச்சயமாக அந்த வாசிப்பு தான் ஒரு படைப்பாளியை உருவாக்கும், அந்த படைப்பை பூரணப்படுத்தும். ஆகவே வாசிப்பதற்கான ஆர்வம் நமக்குள்ளே துளிர்விட வேண்டும் என்று சொன்னால் முதலில் பொறுமையாக வாசிக்க பழக வேண்டும். அதிலும் இன்னும் என்னென்ன மாதிரியான விடயங்களை, எப்படிப்பட்ட புத்தகங்களை தெரிவு செய்து வாசிக்க வேண்டும் என்பதை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கே ஒரு தனி அனுபவம் தேவை. ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாராம். கிட்டத்தட்ட அது ஒரு 150 பக்கம் கொண்டதாக அமைந்திருந்தது. அப்போ அதை வாசித்த பலர் வந்து ஆஹா ஓஹோ என்று பாராட்டினார்கள். அதில் ஒருவர் கூறினாராம், நீங்க ஏன் இப்படி 150 பக்கத்தோட நிப்பாட்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தை பயன்படுத்தி இன்னும் ஒரு 50 பக்கத்தை இல்லை 100 பக்கத்தை அதிகமாக்கி எழுதியிருக்கலாமே, அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது என்று சொல்லி அவர் வாசகராக கூறினாராம். உடனே அந்த எழுத்தாளர் சொன்னாராம், உண்மையில எனக்கு அப்படி எழுதக்கூடிய நேரம் இருந்திருந்தால் அந்த 150 பக்கம் என்று எழுதினதை வந்து நான் 50 பக்கத்துக்கு குறைச்சு எழுதியிருப்பேன். என்னென்னு சொன்னால் எழுத்து என்பது வந்து சொல்லப்படுகிற விஷயத்தை ரத்ன சுருக்கமாக தெளிவாக பார்வையாளர்களுக்கு ஊட்டுகின்ற வகையிலே அந்த எழுத்து வடிவம் அமைய வேண்டும். அப்பொழுதுதான் வாசிப்பவர்களுக்கு அந்த ஆர்வம் தொற்றிக்கொள்ளும். நீண்டு கொண்டு போனால் அதை வாசிப்பது மிக கடினம். பொன்னியின் செல்வன் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கு ஆர்வம் இருந்தது. ஆனால் வாசிக்க ஆரம்பித்து ஒரு 5 தொடக்கம் 10 பக்கம் போன உடனேயே அந்த புத்தகத்தை மூடி வைத்த பலர் வந்து நிச்சயமாக இருக்கிறார்கள். காரணம், ஒரு விடயத்தை இழுத்து இழுத்து வர்ணித்தது. ஆனால் அந்த வர்ணனை வேற அளவு வர்ணனை, அதை போல யாருமே வர்ணித்திருக்க முடியாது. இளவரசன் குதிரையில் ஏறி ஆத்தோரமாக அந்த குதிரையில் நடந்து வந்தான் என்கின்ற அந்த ஒரு விடயமே 18 பக்கத்துக்கு அங்கு வர்ணனையாக உருவகப்படுத்தப்பட்டிருந்தது என்று சொல்லி பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக ஒட்டுமொத்தத்திலே வர்ணனையை விரித்து கொண்டு போவதும் இருக்கிறது. ஆக அதை பொறுமையா இருந்து வாசிக்கிறதும் ஒரு வகை. ஆனால் கிடைக்கின்ற விடயத்தை பார்வையாளர்களுக்கு இலகுவாக தொற்றிக்கொள்வதற்காக சுருக்கமாக அந்த எழுத்து வடிவங்களை கொடுப்பதும் பார்வையாளர்களை கட்டி போட்டு வைப்பதற்கான ஒரு உத்தியாகத்தான் அமைந்து காணப்படுகிறது. சரி, இங்கு நீங்கள் கூறலாம், இந்த வாசிப்பு மாதத்துல, இப்ப இந்த மாதத்துல மட்டும் பேசிக்கொள்ளாம உண்மையில் இந்த வாசிப்புன்றதை வந்து நிச்சயமா எல்லாருக்கும் எல்லா பக்கத்திலயுமே தேவை. அப்துல் கலாம் கூட ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கிறார், அவர் வாசித்த ஏதோ ஒரு புத்தகம் தான் தன்னை அணுவிஞ்ஞானியாக மாற்றுவதற்கு உந்துகோலாக இருந்தது என்று சொல்லி. ஆகவே ஒட்டுமொத்தத்திலே அறிஞர்கள் பலர், நான் ஆரம்பத்திலே கூறியது போல, லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ், ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ், வாசிப்பு என்றது வந்து ஒரு ஆளுமையுள்ள மனிதனை நிச்சயமாக உருவாக்கும் என்று தான் கூறியிருந்தோம். அவர்கள் கூறியது போல உங்களுடைய எண்ணப்பாட்டிலே இந்த வாசிப்பை இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும்? ஒன்று, நீங்கள் இதற்கு முன்னர் கூறிய 3 விடயங்கள். ஒன்று, வாசிப்பது மிக முக்கியம். என்னென்னு சொன்னால், நாங்கள் வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய செவிகளுக்கு அந்த சொற்கள் வந்தடைய வேண்டும். நாங்கள் அமைதியாக வாசிக்கிறோம் என்றால் அதை வெளியிலே கொண்டு வர முடியாது. ஒன்று, அந்த சத்தம் எங்களை சென்றடைகின்ற பொழுது இன்னும் ஒருவரையும் சென்றடைகின்ற பொழுது பிழை திருத்துவதற்கு இலகுவாக இருக்கும். இப்போ நாங்கள் வாசிப்பு என்பது நீங்கள் சொன்ன பொழுது இந்த அந்த காலத்திலே உள்ளவர்கள் கல்வி அறிவு என்று சொல்லப்படாதவர்கள் கூட பல விடயங்களை வாசித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ சாதாரணமாக மருத்துவம் சார்ந்த விடயங்களை புத்தகத்தினூடாக கற்றுக்கொண்டதுதான் அதிகம். நாங்கள் வைத்தியரம் சேர்ந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிப்பினூடாக பெற்றுக்கொண்ட மருத்துவ ஆலோசனைகள் நிறையவே இருக்கின்றன. இப்பொழுதும் நாங்கள் பயன்படுத்துகின்றது அநேகமானவை வாசித்து அறிந்து கொண்டவை. அதே போல இந்தியாவிலே ஒரு பாடல் கூட இருக்கிறது, குமுதம் போல் வந்த குமரியே என்று சொல்லி 28 புத்தகங்கள் அந்த பாடலுக்குள்ளே அமைந்திருக்கிறது. அதிலே ராணி, ராணிகா, அமைச்ச, தேவி, குமுதம் போன்ற பல புத்தகங்கள், அத்தனை புத்தகங்களும் தனித்துவமானவை. சில புத்தகங்களை அறிந்து கொண்டவை உண்மையிலே கற்கண்டு எனக்கு பிடித்த ஒரு புத்தகம், ஒரு கையடக்கமான ஒரு புத்தகம் கற்கண்டு. அதே போல இலங்கையிலே வெளிவருவது நான்,
அது ஒரு சமயம் சார்ந்த புத்தகமா இருந்தாலும் கூட கற்கண்டு கூட நாங்கள் தினமும் அதை பார்த்து கொள்ளலாம். இன்று கூட இவ்வாறு பேசுவதற்கு சில கருத்துக்களை அபிப்பிராயங்களை தந்தது கற்கண்டு. அதே போல நான் புத்தகம் கூட ஒரு அற்புதமாக வெளிவருகின்ற ஒரு புத்தகம். அதில் ஆங்கில அறிவு உட்பட பற்றி கொள்ள அதுக்கு இன்னொரு துணை தேவையில்லை. இப்பொழுது உள்ள எங்களுக்குள்ளே ஒரு சங்கடம், இன்னொருவர் தேவையில்லை, அந்த புத்தகத்தை நாங்களாக கற்றுக்கொள்ளலாம். அதை விட எங்களுடைய மன மகிழ்ச்சியை தந்த ஒரு புத்தகம் சிரித்திரன். இன்று கூற சிரித்திரனுடைய விடயங்கள் ஊருக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கின்றன. அயலவனை நேசிப்போம் என்று சொல்லி மதிலுக்கு மேலா சிலப்பர் கோழி செத்த கோழி காமலை கொட்டுறது சிரித்திரையிலே வெளிவந்த ஒரு காட்டும். இந்த புத்தகங்கள் இன்று எங்களை திருத்துவனவாகவும் அமைந்திருக்கின்றன. அதே போல கற்றுக் கொடுத்த பாடங்களாக கூட சிரித்திரன் மிக அற்புதமான ஒரு புத்தகமாக வெளிவந்தது. அதுபோல வீரகேசரியிலே தினத்தந்தி என்று ஒரு உட்பாகம் வருகிறது. வீரகேசரி பத்திரிகையிலே தினத்தந்தி, அவைகளெல்லாம் 50 வருடங்களை தாண்டிய பத்திரிகைகள். இவைகளை வாசித்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல தினத்தந்தியிலே முழுக்க சினிமாவும் அல்லது இந்தியாவினுடைய விடயங்கள் அவ்வாறே வந்து கொண்டிருக்கின்றன. இன்று தினகரன் இருக்கிறது, 1932 ஆரம்பிக்கப்பட்ட தினகரன் பத்திரிகை. இன்று கூட நான் நினைக்கிறேன் யாழ் பல்கலைக்கழகத்தினோட 12 துணைவேந்தர்களும் உள்ளிட்ட ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்த ஒரு பத்திரிகை தினகரன். அவர்கள் எழுதிய கருத்துக்கள் கருத்துருக்கள் இந்த மாணவர்களை இன்று பல உயர்ந்த மட்டங்களுக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். நாங்கள் வாசிப்பு என்பது மிக முக்கியம். நாங்கள் எங்களுடைய செவிகளை சென்றடைய வேண்டும். அதே போல எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும். குறிப்பிட்டது என்றது அல்ல, கண்டது கற்க பண்டிதனாவான். நாங்கள் உண்மையில் எனக்கு நல்ல ஞாபகம் முந்தி காராத்தல் சீனி அர்ராத்தல் சீனி பேப்பருக்குள்ளே தான் சுத்தி வரும். அந்த சீனி அம்மா சீனியை போத்திலுக்க போட்டவிட அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டால் அதிலே நான் பல விடயங்களை எடுத்துக்கொண்ட விடயங்கள் இன்றும் என்னுடைய கோவையிலே கட்டி வைத்திருக்கிறேன். ஒரு விடயம் தாவீது அடிகள் யார் என்பது சீனி சுத்தி வந்த ஒரு பத்திரிகையிலே வெளிவந்த ஒரு விடயம். அதை விட இன்று கூட நூல் நிலையம் எரிகின்ற பொழுது 81 மரணமாகி அந்த அடிகளாருடைய விடயத்தை சாதாரணமாக வீதியிலே காத்துக்கு பறந்து சென்ற பேப்பரிலே எடுத்து வைத்திருக்கிறேன். அதை கூட என்னுடைய நான் எழுதின ஒரு நூலிலே அந்த கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் சொன்னது போல புத்தகங்கள் எழுத்துக்கள் மிக முக்கியம். நாங்கள் அந்த எழுத்து எங்கள் கண்ணை கவர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அதை முழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். முழுக்க நாங்கள் வர்ணனைகளை சேர்த்துக் கொள்ளவும் கூடாது. கருத்துக்கள் ஆங்காங்கே தொட்டு செல்ல வேண்டும், உள்ளத்தை தொட்டு செல்ல வேண்டும். அந்த தொட்டு செல்லுகின்ற விடயங்களை மாணவர்கள் என்பது அல்ல, இது நான் சொன்னது பொழுதுபோக்குத்தான். வாசிப்பு என்பது ஒரு பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்குக்குள்ளே பாட புத்தகங்கள் தவிர்ந்தாலே மாணவர்கள் நிச்சயமாக கற்பது அல்ல, வாசிக்கவே வேண்டும். வாசிப்பார்களே ஆனா இருந்தால் இன்று நான் அடிக்கடி கவலைப்படுகின்ற ஒரு விடயம், இலங்கையிலே நான் நினைக்கிற நான் வாழ்ந்த காலம் 60 இத்தவரை ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை யாருமே கண்டுகொள்ள முடியவில்லை. அப்துல் கலாம் கூட வாசித்து தான் ஒரு 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 குறிப்பிட்ட தூரத்துக்கு, நிலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தன்னுடைய ஏவுகணையை செலுத்துவதற்கு கருவாக இருந்தது அவருடைய வாசிப்பு. அல்லது அவருடைய கருத்து தான் இன்றைக்கு விஞ்ஞானி என்ற உயர்ந்த பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது அப்துல் கலாமுக்கு. இந்த இலங்கையிலே வாசிப்பு மிக குறைந்த தரத்துக்கு சென்று விட்டது. நாங்கள் வாசிப்போமாக இருந்தால் பல்கலைக்கழகம் சரி அல்லது மாணவ சமூகம் சரி இன்றும் பலதையும் வாசித்தால் இது ஆசிரியர்களூடாக பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது இன்னும் ஒருவராலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வாசித்து கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது அந்த காலம் எமக்கு தந்த ஒரு பாடம். வாசிப்பின் ஊடாகவே நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம். அல்ல இவ்வாறான ஒரு கருத்தை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு உங்களோடு பல கோடி ரசிகர்கள் அல்ல பார்வையாளர்களுக்கு வழங்குவதற்கு வாசிப்பே மிக முக்கியமானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அந்த அறியப்படாத பல விடயங்கள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் மாணவர்களுக்கும் புத்தகங்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் பட்ட படிப்பை நிறைவு செய்தவுடன் அவர்கள் கைகளில் இருக்கின்ற புத்தகங்கள் ஒரு மூலைக்கு சென்றுவிடும். அத்தோடு அவர்களுக்கும் புத்தகங்களுக்குமான தொடர்புகள் வந்து அறுந்துவிடும் அல்லது துண்டிக்கப்பட்டுவிடும். இந்த நிலை மாற வேண்டும்.
பட்ட படிப்புக்கு பின்னராக ஏராளமான விடயங்களை வந்து அவர்கள் அறிவதற்கு அந்த புத்தகம் துணை செய்யும். இந்த விடயத்தை வந்து நாம் கருத்திலே கொள்ள வேண்டும், விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பட்ட படிப்புக்காக மாத்திரம் புத்தகங்கள் இருந்துவிடக் கூடாது என்பதை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, பல அறிஞர்களை இந்த புத்தகம் உருவாக்கி இருக்கிறது, பல ஆளுமைகளை இந்த புத்தகம் உருவாக்கி இருக்கிறது என்று கூறலாம். ஒரு புத்தகத்தால் எம்மை தூக்கிவிடவும் முடியும், எம்மை தூக்கிலிடவும் முடியும். தூக்கிவிடுவதற்கு ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது, தூக்கிலிடுவதற்கு நான் கூறுவது சட்ட புத்தகம். ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது ஏராளமான விடயங்கள் வந்து எங்கள் வாழ்வியலோடு இருக்கின்ற ஏராளமான விடயங்களை, உதாரணமாக நாம் அந்த காலம் என்று அடிக்கடி பேசுகிறோம். அந்த காலத்தில் இருக்கின்ற ஏராளமான அனுபவங்கள், அரிக்கன் லாம்பிலை புத்தகம் பார்த்த அனுபவங்கள் கூட உங்களில் பலருக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இன்று வசதி வாய்ப்புகள் வந்தும் அந்த புத்தகங்களை பார்க்க முடிவதில்லை. அதே நேரத்திலே நாம் பார்த்து மகிழ்ந்த அந்த ஒரு அற்புதமான அந்த காலத்து சூழல்கள் இன்று இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அவை இன்றும் உயிரோடு இருப்பது எழுத்து வடிவத்தில் மட்டும்தான். ஆங்காங்கே ஒரு சில புகைப்படங்கள் இருக்கும், மற்றும்படி அப்பொழுது உருவாக்கப்பட்ட சிறுகதைகள், நாவல்கள். உதாரணமாக செங்கையாளியான் அவர்கள் எழுதிய காட்டார் என்கின்ற ஒரு நாவல், அந்த நாவலை படிக்கின்ற பொழுது அற்புதமாக அப்படியே கிராமத்து உணர்வுகளை எங்கள் கண்முன் கொண்டு வருவதற்கான சாத்தியப்பாடுகள் ஏராளமாக இருக்கும். ஆக ஒட்டுமொத்தத்தில் எங்களுடைய வரலாறுகளையும் எங்களுடைய சூழலையும் எங்களுடைய உயிர் துடிப்பான ஞாபகங்களையும் தாங்கி இருக்கிறது வந்து அப்படிப்பட்ட எழுத்துக்கள் தான். ஆகவே அந்த சூழல் எதிர்கால தலைமுறைக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவை வாசித்து அறிய வேண்டிய விடயங்களாகத்தான் இருக்கும். இல்லை என்று சொன்னால் எப்போதாவது உருவாக்கப்படுகிற ஏதாவது ஒரு திரைப்படங்களிலே கஷ்டப்பட்டு உருவாக்குகின்ற ஒரு பொய் செட்டை பார்த்துட்டு ஏமாந்து போற கூட்டமாகத்தான் நாங்கள் இருப்போம். சரி, பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாசிப்போட இப்போ மாணவர்களுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் பெரியவர்கள், இந்த வாசிப்புக்கு எல்லையே கிடையாது, வயதும் கிடையாது. உண்மையில் எப்போ வேணுமென்றாலும் வாசிக்கலாம். தன்னை தூக்கில் இடப்போகிற வரைக்கும் புத்தகம் வாசிச்சு கொண்டிருந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க. ஏன் அவரை தூக்கிலிட போறாங்கன்றதுல வந்து ஓகே, இப்போ முக்கியமான ஒரு நூலை படிச்சு கொண்டிருக்குன்னு இன்னொரு அத்தியாயம் கிடக்குதுன்னு சொல்லிக்கல, அவருடைய தூக்கு தண்டனை அவர் கடைசி பக்கத்தை முடிக்கும் வரைக்கும் கூட தள்ளி போடப்பட்ட சம்பவங்கள் கூட இருக்குது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் ஏராளமான விடயங்கள் இந்த புத்தகத்துக்காக உயிரை கொடுத்து வாழ்ந்த கதைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் அண்மை காலங்களில் அல்ல உங்களுடைய வாழ்வியல்ல வாசித்து மகிழ்ந்த புத்தகங்கள் அல்ல அவை பற்றிய அனுபவங்களை வந்து நீங்க கொஞ்சம் சொன்னா பார்க்கிறாக்களுக்கு நல்லா இருக்கும். இது பேசுறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வரைக்கும் முதல் உனக்கு எப்படி தெரியும், நீ அதை கதைக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கல, என்ன அருகதை இருக்கல, உன்னோட இது தொடர்பான உண்ட அனுபவம் என்னன்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து ஏராளமா இருக்கும். ஏன்டா நாம ஒருத்தருக்கு அட்வைஸ் சொல்லிக்கும் போது அந்த அட்வைஸ் சொல்றதுக்கு நாங்க தகுதியானவங்களான்றதை வந்து கல பேர் யோசிப்பாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க உங்களுடைய வாசிப்பு அனுபவம் மற்றும் உங்களுடைய ஆர்வங்கள். நான் ஒரு சில புத்தகங்கள் வாசிச்சிருந்தாலும் இப்போ கடைசியாக பார்த்த புத்தகம் வந்து கண்ணதாசன் பாடல் இருக்குது. ஏன்னு சொன்னால் அதில் சில தத்துவங்கள், இப்போ சேர் சொன்ன மாதிரி கண்டதும் கேட்க கண்டதும் சாப்பிட மண்டியனாவன், கண்டதும் கேட்க பண்டிதனாவன். அது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி தான் நாங்கள் அந்த புத்தகத்தை படிக்க யோசிப்போம். இப்போ துறை சார்ந்த படிப்பும் இருக்குது, இப்போ மருத்துவத்துறை வேறு வேறு துறையில் சார்ந்த படிப்புகளும் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து எல்லாமே இடதுலனியல் இதை நம்பி இல்லை, அதுக்கு ரெஃபர் பண்ணுற லெக்சரஸ் ரெஃபர் பண்ணுற புத்தகங்களை வந்து கண்டிப்பாக படிக்க தான் வேணும். இப்போ அந்த தேவைன்னு வரும்போது அவங்க படிக்க தான் வேணும். இப்போ வாசிப்புன்றது வந்து பொழுதுபோக்கு மட்டும் இன்றி எங்களை அறிவை வளர்த்து கொள்றதுக்கும் இருந்தாலும், இப்போ ஒரு எழுத்தாளன்னு சொன்னால் அவன் எழுத்தாளன் வந்து அந்த புத்தகத்தை வாசித்தா தான் அவன் எழுத்தாளனாக முடியும். அதுதான் அந்த இது. அது மாதிரி மற்ற துறையில் உள்ளாக்களும் அந்த வாசிக்கிறதால வந்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். அதேமா இல்லை ஒட்டுமொத்தமாக பார்த்தா வாசிக்கிறது வந்து பொதுவான ஒரு விஷயம், எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம், காமன் விஷயம். இப்போ எல்லாருமே அதை வாசிக்கிறது வந்து இந்த வாசிப்பு மாதிரி அதை அறிந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கப்பட்டு என்னுடைய கருத்து. உண்மையாக நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து நாங்கள் வாசிப்பு புத்தகத்தை பாடம் நடக்காட்டியும் எங்களுக்கு அந்த ஒரு புத்தகத்தில் நான் டீச்சர் சொல்லுவா நான் அதை நாளைக்கு உங்களை கேட்பேன்னு சொல்லி, அப்போ நாங்கள் அந்த எழுத்து தெரியாட்டியும் நாங்கள் அதை
அறிஞ்சு கொள்கிற ஒரு தன்மையோடு நாங்கள் வாசிப்பதால் இருந்த நாங்கள். ஆனால் இப்போ வந்து அது உண்மையாக எங்களோட பிள்ளைகள காலத்தில் அது மருகி கொண்டு போய்விட்டது. இப்போ நாங்கள் அந்த காலங்களில் வந்து வாசிப்பு போட்டியன்னு சொல்லி ஒரு போட்டியொண்டு நடைபெறும் பள்ளிக்கூட மட்டங்களில், அது பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒவ்வொரு தெரிவு செய்து பிறகு அங்கே மாகாணம் மாவட்டம் அப்படியான ஒரு போட்டி வந்து வாசிப்பு போட்டி என்றே ஒன்று நடைபெறுது. ஆனால் இப்போ வந்து அந்த வாசிப்பு போட்டிகள் என்ற ஒரு கதைக்கு இடமே இல்லை. நான் என்ன உண்மை அறிய இல்லை, எங்களை பிள்ளைகள் வரைக்கும் அப்படி போகவே இல்லை. அப்போ வாசிப்புன்றது வந்து மனிதன் வந்து நாங்கள் வாசிப்போம், இப்போ வாசிக்க வாசிக்க மனிதன் இன்னும் பூரணம் அடைகிறான் என்று சொல்லிவினோம். ஆனால் இப்போ வந்து பிள்ளைகள் யாரும் வந்து புத்தகத்தை இப்போ பள்ளிக்கூடத்தில் கூட நோட்ஸ் போடுறேன்னு சொன்னால் அப்போ அவை கொண்டு ஒரு குரூப்பை ஃபோனில் கிளியர் பண்ணிவிட்டு ஃபோனில் போட்டு பிடிவினோம். அப்போ அதில் தான் அவை பார்த்து இதன்ற ஒரு காலம் உண்டு வந்து கொண்டு இருக்குது. அப்போ நாங்களும் இப்போத்த சூழ்நிலையில் அதுகளை தடுக்கவும் மேலாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறேன்னு சொன்னால் பிள்ளைகள் புத்தகம் என்றது வந்து உண்மையாக மருகி கொண்டு போகிறோம். இனி வரும் காலங்களில் புத்தகங்கள் வந்து இருக்கோறிய நான் உண்மையாக எந்த வீட்டில் பிள்ளைகளை புத்தகம் எடுக்க சொல்லிட்டு சேர் சொன்ன மாதிரி பெருசாக படிக்க சொல்லி சொல்கிறது பிள்ளத்தை படி என்று சொன்னால் பிள்ளத்தா படிக்கிறே இல்லை, இல்லை இதை பிள்ளத்தா படித்தா தான் அப்போ அந்த சரிபுல தெரியும், எனக்கு கொஞ்சம் கண் கொஞ்சம் பார்வை இதுன்ற வழியாக அப்போ எனக்கு அப்போ அவாவுக்கு சொல்லிக் கொடுக்கல அதை சூழ்நிலை. அப்போ படிக்கல இப்போ நான் அவ அந்த பிள்ளைய கண்டுபிடிப்பேன், இவா பிள்ளையா படிக்கிறான் நான் இப்படியோ இருக்குது இப்படித்தானே இருக்குன்னு சொல்லி சொன்னால் அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுவினான். அப்போ வந்து பாடசாலைகளில் நாங்கள் சொல்லுவோம் ஆசிரியர்கள் தான் அதை சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் என்று நான் நினைக்கலையேன்னு சொன்னால் நாங்கள் பெற்றோர்களும் அதை வந்து வாசிப்பை வந்து ஊக்குவிக்க வேணுமென்று சொல்லி தான் இந்த இது ஒரு கருத்தொண்டு இருக்கு என்னென்னு சொன்னால் வாசிக்க தெரியாதவன் உண்மையாக குருடனாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது. ஏன்னா குருடனாக இருக்கிறவன் வாசிக்க முடியாமல் இருக்கும். நாங்கள் புத்தகம் எடுக்காட்டி உண்மையிலே நாங்கள் குருடர்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேணும். ஒன்று வந்து புத்தகத்தை வாங்கி எப்படியாவது படித்து முடிச்சிருவனு சொல்லி என்ன வேலை இருந்தாலும் அதுக்காக நேரத்தை ஒதுக்கி படிக்கிறது வந்து ஒரு சாரார். இன்னொரு வந்து வெறுமனை புத்தக பிரியர்கள் மாத்திரம். அது எப்படி என்று சொன்னால் கண்காட்சி நடக்கும் அங்கே எங்கே அப்படி இப்படியெல்லாம் போகல இந்த புத்தகம் வாங்கணும் இப்படி வாங்கணும்னு இருக்கிற காசில் எல்லாத்தையும் புத்தகத்தையும் வாங்குறது அப்படியே வீட்டை மாதக்கணக்காக வருஷ கணக்காக அந்த புத்தகம் விரிபடாமல் அப்படியே உள்ளேயே இருக்கும். இப்படிப்பட்ட புத்தக பிரியர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன் நானும் அப்படிப்பட்ட ஒரு புத்தக பிரியனாக தான் இருக்கிறேன். ஆசைப்பட்டு வாங்குவன் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இப்போ கூடி பல புத்தகங்கள் என்னுடைய அலுமாரியில் வந்து வாசிக்கப்படாமலேயே இருக்குது. ஆனால் எப்படியாவது வாசித்து முடிச்சிட வேணுமென்ற ஆர்வம் இருக்குது. நிச்சயமாக அது எல்லாமே வாசித்து முடிக்கணுமென்ற உறுதி எனக்கு இருக்குது. இதே மாதிரி வச்சிருக்கிற நீங்களும் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய எண்ணம். இந்த வாசிப்பு மாதத்தில் வந்து உண்மையில் ஜெர்மனுடைய மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக ஹிட்லர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹிட்லருடைய காணொளிகளை நீங்கள் பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் அவதானித்து பார்க்கலாம். அவருடைய கையில் அவர் பேசி கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் அநேகமான இடங்களில் அவருடைய கையிலே புத்தகம் ஒன்று இருக்கும். அந்த புத்தகத்தை அவர் தன்னுடைய கூடவே வைத்திருப்பார். அது எனக்கு யாரால் எழுதப்பட்ட என்ன புத்தகம் என்பது தெரியாது. ஆனால் அவர் உருவத்திலே சிறியதாக இருந்தாலும் அவர் மணிக்கணக்காக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தவர். அந்த பேச்சிலே அவர் அதிகம் பயன்படுத்துவது அந்த புத்தகத்தில் இருக்கின்ற விடயங்கள் தான் என்பது பிற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அல்ல கூறப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு நாட்டை ஆளும் ஒரு அதிகாரம் அவன் சரி செய்தான் பிழை செய்தான் என்பதை விட மக்களை தன்னுடைய பேச்சுக்களால் நம்ப வைத்தான் என்பதுதான் உண்மை. அந்த நம்பகத்தன்மைக்கு இந்த புத்தகம் ஒரு காரணமாக அமைகிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த புத்தகம் ஒரு நாட்டின் தலைவிதியை கூட மாற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. மார்க்சிய கொள்கை உருவாக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அந்த கொள்கைகளுக்காக நூலகங்கள் பல திரண்டெழுந்து அந்த மார்க்சிய கொள்கை வந்து உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் கூறுவார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் எங்களுடைய நாட்டுக்குள்ளே எங்களுடைய வாசகர் வட்டத்துக்குள்ளே எப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் சொன்னால் அது புத்தகத்தால் மட்டும்தான். நான் கூறியது போல செம்பியன் செல்வன், செங்கி ஆழியான் போன்ற பழைய எழுத்தாளர்கள் வந்து ஏராளமான விடயங்களை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களை பேசுவது இன்றும் அவர்களுடைய புத்தகங்கள் மட்டும்தான். ஆகவே இந்த விடயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக நீங்கள் பேசலாம், இந்த வாசிப்பு என்பது வந்து குடும்பத்துக்குள்ளே இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும். நீங்கள் கூறியது போல கதை புத்தகங்கள் சிறுவர்களாக இருந்தால் கதை புத்தகங்களுக்கு கூட, இல்லை பிள்ளைகளை படிப்பதற்கு ஊக்குவிப்பதற்கு அவர்களை சத்தமாக வாசிக்க பண்ணுவது, இப்படி பல பல வித்தைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அந்த வாசிப்பை உய்த்துணர்வதற்கான ஊக்கத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் ஆரம்ப காலங்களிலே வெளிவந்த அநேகமான சஞ்சிகைகள் இப்பொழுது வழக்கொழிந்து போய்விட்டது.
நிறைய சஞ்சிகைகள். நீங்கள் கூறிய அந்த பெயர்களிலே இப்பொழுது எத்தனை புத்தகங்கள் இன்றும் வந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது மிக மிக சொற்பந்தான். குறிப்பாக ஆங்காங்கே ஒரு சில கலை இலக்கிய சஞ்சிகைகள் மாத்திரம்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான சஞ்சிகைகள் போட்டி போட்டுக்கொண்டு வெளிவருவதை நாம் அவதானித்திருக்கின்றோம். ஆகவே ஏன் இந்த அச்சு ஊடகம் இப்பொழுது மருவிக்கொண்டு போகிறது? அந்த அச்சு ஊடகத்தை இலத்திரனியல் ஊடகங்கள் விழுங்கி கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் அந்த உயிர்த்துடிப்பான வாசிப்பு பழக்கத்தை மக்கள் மத்தியிலே ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது இப்பொழுது உங்களுக்கே புரிந்திருக்கும். இதைவிட உங்களிடம் வெளிப்படையாகவே இந்த விடயத்தை நான் விட்டுவிடுறேன். இன்னும் மிஞ்சி கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்பவங்களை எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து போகிறதுக்கு இந்த வாசிப்பு ஆர்வத்தை கொடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் பேசாத விடயம் இருந்தால் பேசுங்கள். ஏதாவது பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கும் அந்த ஐடியா வரட்டும். என்ன விடயத்தை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தினால் இந்த வாசிப்பு எங்கள் சமூகத்துக்குள் வேரோடும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது போல வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான புத்தகங்களை நீங்கள் இப்பொழுது இறுதியாக வைக்கப்பட்ட விடயம் சிலருடைய வாழ்க்கை புத்தகமாகவே உள்ளது. உண்மையாகவே எங்களுடைய இறை பணியாளர் நாங்கள் தொடர்ந்து பொழுது மிஷினரிகள், அந்த மிஷினரிகள் அவர்கள் வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கை புத்தகங்களாகவே இருக்கின்றன. அன்ன திரேஷா அவருடைய வாழ்க்கை புத்தகங்களாக இருக்கின்றன. காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கை எழுத்துக்களாக, ஒவ்வொரு எழுத்துக்களாக அவர் வாழ்ந்தார்கள். நாங்கள் இலகுவாக நாங்கள் எழுத்துக்களாக எழுதிவிடலாம். எழுத்து உருவாவதற்கு நெல்சன் மண்டலோ கையிலே எடுத்த ஆயுதம் பெண். அந்த பெண்ணை எடுத்து நெல்சன் மண்டலூர் விஞ்ஞானியாக இருக்கிறார். ஆகவே அந்த எழுத்துக்கள் சில பேர் நாங்கள் எழுத்துக்களாக எழுதிவிடலாம், ஆனால் அந்த எழுத்தின்படி வாழ்றது என்பது, வரலாற்றை கொண்டு வர்றது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே இனிவரும் காலங்களிலே மிஷினரிகளாக இருக்கட்டும், பெரியோர்களாக இருக்கட்டும், ஆகவே எங்களுடைய தலைமுறை காலங்களிலும் வாழ்கிறவர்கள் பெரியோர்கள் அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களும் ஒரு வரலாறு படைத்த புத்தகங்களாக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆக ஒட்டுமொத்தத்திலே வாழ்ந்து மறைந்த எங்களுடைய முக்கியமானவர்களுடைய வாழ்க்கைகள் புத்தகமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அந்த வரலாறு மற்றவர்கள் அறிவதற்கு அது ஒரு ஏதுவானதாக இருக்கும். இப்படியும் நாம் வாசிப்புக்கான ஆர்வத்தை அறிவதற்கான ஆர்வத்தை ஊக்கப்படுத்தலாம். சரி, இந்த பகுதியிலிருந்து சொந்த அனுபவத்தை சொல்கின்றேன். ஒரு நூல் நிலையத்துக்குள்ளே சென்று புத்தகத்தை வாசித்து விட்டு அவர் அந்த நூல் நிலைய பொறுப்பாளர் அந்த சாவியை என்னிடம் கொடுத்தார். பூட்டி போட்டு போகும்ன்ற பொழுது அந்த சாவியை ஒரு இடத்தில் கொழுவி விட்டு செல்லுமாறு நான் கேட்டேன். அவரிடம் இந்த சாவியை இதில் கொழுவி விட்டு செல்கின்ற பொழுது இந்த நூல்கள் களவு போக மாட்டா என்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரே வசனம், அவ்வாறு களவு போனால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன், என்றால் இன்று அந்த புத்தகங்களை எடுப்பதற்கு யாருமே இல்லை, கொடுத்தாலும் வாங்க மாட்டார்கள். அப்படியான ஒரு நிலையிலே தான் இன்றைய நூலகங்கள் இருக்கின்றன. அவை இந்த வாசிப்பு பழக்கத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏற்ற பாணியிலே இன்று அந்த எழுத்தாற்றலை வளர்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் இளைஞர் யுவதிகளுக்கெல்லாம் சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரியான எழுத்து உருவாக்கங்கள் உருவாகின்ற பொழுது இதை கொஞ்சம் மிகப்படுத்தி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே நாங்களே வாசித்து கனகாலம் ஆகிவிட்டது. இப்போ நீங்கள் கடைசியாக வாசித்த புத்தகம் இது எது என்று கேட்கின்ற பொழுது எங்களால் ஞாபகப்படுத்தி கூற முடியாத அளவுக்கு இருக்கின்றது. வரதராஜன் அவர்கள் எழுதிய அறிவு களஞ்சியம் என்கின்ற ஒரு சஞ்சிகைகள் நடந்த காலங்களிலே பாடசாலைகளிலே சென்று வித்த காலங்கள். செங்கியாளியான் எழுதிய புத்தகங்கள் வாசித்திருந்தோம். ஆனால் இப்பொழுது பொய் சொல்ல முடியாது, நாங்கள் வாசித்தே கனகாலம் ஆகிவிட்டது. என்றால் கேன்போனுக்குள்ளே எங்களுடைய தேடல்கள் இருக்கின்றன, அதை தேடி பார்த்து விட்டு கண்ணையும் பலதாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. நிச்சயம் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க. வாசிக்கிறது தான் அந்த அவர்களுடைய எழுத்து வன்மையை வந்து ஊக்கப்படுத்தும், அதிகப்படுத்தும் சொல்லி. நிச்சயமான உண்மை. ஏன்னு சொன்னால் அப்படி வாசித்து எழுத்துக்களை ஆக்கபூர்வமாக எழுதி பழக்கப்பட்டவர்கள்தான் எதிர்காலத்தில் வந்து, அதாவது ஆரம்ப காலங்களில் இப்படி வாசித்து தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக தங்களை நிரூபித்து நியாயப்படுத்தி மற்றவர்கள் மத்தியிலே பிரபல்யம் அடைந்தவர்கள்தான்
பெரிய பெரிய பத்திரிகை ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக அல்லது அந்த துறையோடு பயணிப்பவர்களாக வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் வருவதற்கு வாசிப்பு தான் அவர்களுக்கான அடித்தளம். ஆக ஒட்டுமொத்தத்திலே அந்த எழுத்துக்களை அழகாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கும் இந்த வாசிப்பு தான் தேவை. அற்புதமான ஒரு விடயம், இந்த புத்தகங்கள் களவு போனால் எனக்கு சந்தோஷம், அப்படியாவது இந்த புத்தகம் வெளியில் போகும் என்ற சந்தோஷம் அந்த நூலகருக்கு இருக்கின்றே வந்து எங்களுடைய நூலகங்களுடைய நிலைமை வந்து எப்படி இருக்கின்றதை நீங்கள் அறிவீங்க. கிராமம் தோறும் சனசமூக நிலையங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கட்டடங்கள் இருக்கிறத வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த சனசமூக நிலைய கட்டடங்கள் எதற்காக உதவுகிறது? ஏதாவது சமுத்தி ஆஃபீஸர் வந்து மீட்டிங் வைக்கிறதுக்கு, இல்லை ஜிஎஸ் வந்து மீட்டிங் வைக்கிறதுக்கு, ஏதோ ஒரு விதத்தில் அப்படி மீட்டிங் வச்சு கொண்டு போகிறதுக்கு தான் அந்த விடயங்கள் வந்து உதவி கொண்டிருக்குது. இப்போ ஒரு சில சனசமூக நிலையங்களில் வார நாளிதழ்களை வந்து மேசையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் எத்தனை சனசமூக நிலையங்கள்ல ஆரம்பத்துல இருந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கு, புத்தக ராக்கைகள் இருக்குது, எல்லாமே கேள்விக்குறி. இப்ப அங்க போடப்பட்டிருந்த ஒரு நாலஞ்சு பேப்பர் கூடி இல்லாம போயிட்டு, சஞ்சிகைகள் போட்டா என்ன நடக்குது? அதுக்குள்ள இருக்கிற நடிகையிட படம் நடிகற்ற படத்தை கிழிச்சு கொண்டு போயிருங்க. அப்ப இப்படிப்பட்ட விடயங்களுக்காகத்தான் அந்த நூலகங்களுக்கு சில பேர் போறாங்களே ஒழிய உண்மையான வாசிப்பு அனுபவத்தை பெறத்துக்காக இல்லை என்றதுதான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வாசிப்பு அனுபவம் ஒரு மனிதனை பூரணமாக்கும். ஒரு புத்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஏதோ ஒரு விடயம் அந்த வாசகனை நிச்சயமாக பாதிக்கும், அவனை மாற்றும். நல்ல புத்தகங்களை தேடி எடுத்து வாசிப்போம், அதே நேரத்தில் இளைய தலைமுறைக்கு நல்ல புத்தகங்களை அடையாளம் காட்டுவோம். வாசிப்பவர்கள் நிச்சயமாக தலைவர்கள் ஆவார்கள், அறிஞர்கள் ஆவார்கள். அந்த வாசிப்பு அவரை முழுமையான மனிதர்களாக மாற்றும். நான் ஆரம்பத்திலே கூறியது போல மனிதர்களாய் பிறந்ததற்கு நாம் ஒன்று மணலை திரித்து கயிறாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறந்தோம் வளர்ந்தோம் என்றில்லாமல் பிறந்ததற்கான பிறவி பயனை அடைவதற்காய் நாம் எம்மை பூரணப்படுத்துவோம். பூரணப்படுத்துவதற்கு வாசிப்பு ஒரு உதவியாக மாறும். ஆகவே இந்த வாசிப்பு மாதத்தையொட்டி உருவாக்கப்பட்டு கூறப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் நிச்சயமாக பார்வையாளர்களாகிய உங்களையும் தொட்டு சென்றிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வாசிக்கும் பழக்கத்தை நீங்களும் ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் அதனை நீங்கள் தொட்டு செல்ல அனுமதி அளியுங்கள். ஆர்வமுள்ள புத்தகங்களை வாசிப்பதற்கு அவர்களை அடையாளப்படுத்துங்கள். ஆகவே வாசிப்போடு சேர்ந்து நாமும் நல்ல மனிதர்களாக மாறுவோம் என்கின்ற விடயத்தை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். இது அந்த காலம் இந்த காலம்.